हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் ஐந்து மைத்ரேய உவாச்ச தேவகூதி அபி சந்தேஷம் கௌரவேண பிரஜாபதே சமயக் சிரத்தாய புருஷம் கூடஸ்தம் அபஜத் குரு குரும் வட் பை வட் மீனிங் மைத்ரேய உவாச்ச மைத்ரேய முனிவர் கூறினார் தேவகூதி தேவகூதி அபி கூட சந்தேஷம் வழி கௌரவேண மிகுந்த மரியாதையுடன் பிரஜாபதே கர்தமரின் கர்தமரின் சம்யக் முழுவதும் ஸ்ரத்தாய நம்பிக்கை கொண்டு புருஷம் பரமபுருஷ பகவான் கூடஸ்தம் எல்லார் மத்தியில் அமைந்துள்ள அபஜத் வழிபாட்டு குரும் மிகவும் வழிபடத்தக்க டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார் அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குபவர் அல்லது பிரஜாபதிகளில் ஒருவராகிய கர்தமரை கணவராக அடைந்த தேவகூதி அவர் வழியிலேயே மிகுந்த உண்மையாகவும் மரியாதையாகவும் சென்றாள் ஓ சிறந்த முனிவரே இவ்வாறு அவள் எல்லார் மனதிலும் குடியிருக்கும் பரமபுருஷ பகவானை அண்டத்தின் தலைவரை வழிபடத் தொடங்கினாள் பர்பட்பிலபிரப்பா ஜெயசிலபிரபாத் இதுவே ஆன்மீக உணர்வின் நடைமுறையாகும் ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து அறிவுரைகளை பெற வேண்டும் கர்தம முனிவர் தேவகூதியின் கணவர் ஆனால் அவர் அவளுக்கு ஆன்மீக முழுமையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் அவர் இயல்பாகவே தேவகூதிக்கு ஆன்மீக குருவும் ஆனார் கணவரே மனைவிக்கு குருவாகும் பல நிகழ்ச்சிகளும் உள்ளன சிவபெருமானும் அவர் துணைவியாகிய பார்வதி தேவிக்கு ஆன்மீக குரு ஆனார் ஒரு கணவர் கிருஷ்ண உணர்வு நிலையில் மனைவிக்கு அறிவொளி தருவதற்காக அவளுக்கு ஆன்மீக குருவாக வேண்டும் அதற்கு அவர் அறிவொளி பெற்றிருக்க வேண்டும் பொதுவாக ஒரு பெண் ஆணை விட புத்திசாலித்தனம் குறைந்தவள் அதனால் கணவன் போதுமான அளவு புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த பெண் அவனது வழி ஆன்மீக அறிவொளிக்காக அந்த பெண் தன் கணவனால் ஆன்மீக அறிவொளிக்காக சிறந்த வாய்ப்பை பெறுகிறாள் இங்கு தெளிவாக கூறப்படுவது என்னவென்றால் சம்யக் ஸ்ரத்தையா சிறந்த நம்பிக்கையுடன் ஒருவர் ஆன்மீக குருவிடம் இருந்து அறிவு பெற வேண்டும் என்பது சிறந்த நம்பிக்கையுடன் தொண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் சிறந்த நம்பிக்கையுடன் பகவானுக்கு பக்தி தொண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அவருடைய விளக்க உரையில் ஆன்மீக குருவின் அறிவுரை பற்றி சிறப்பாக அழுத்தமாக கூறுகிறார் ஒருவர் ஆன்மீக குருவின் அறிவுரையை அவருடைய வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் ஏற்க வேண்டும் ஒருவர் விடுதலை அடைந்தாலும் அல்லது அடையாவிட்டாலும் அவர் சிறந்த நம்பிக்கையுடன் ஆன்மீக குருவின் அறிவுரையை செயலாக்க வேண்டும் பகவான் எல்லோர் மனதிலும் இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஒருவர் பகவானை வெளியில் தேட வேண்டியது இல்லை அவர் ஏற்கனவே இருக்கிறார் நல்ல நம்பிக்கையோடு ஒருவர் தமது வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையான ஆன்மீக குரு அறிவுறுத்துவது போல ஒருவரின் முயற்சிகள் அப்போதுதான் வெற்றி வெற்றியடையும் பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண குழந்தை போல தோன்றுவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது பகவான் அவராகவே தோன்றுகிறார் என்று ஸ்ரீமத் பகவத் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் அவருடைய அந்தரங்க சக்தியால் ஆத்மா மாயாவால் தோன்றுகிறார் அவர் எப்படி தோன்றுகிறார் என்றால் ஒரு பக்தருடைய வழிபாட்டால் மகிழ்ந்து அதனால் அவர் தோன்றுகிறார் ஒரு பக்தை பகவானை அவளது மகனாக பிறக்குமாறு வேண்டலாம் பகவான் ஏற்கனவே மனதில் அமர்ந்துள்ளார் அவர் ஒரு பக்தையின் உடலில் இருந்து வெளிவந்தால் மண்ணுலக அறிவில் அந்த குறிப்பிட்ட பெண் அவருக்கு அன்னை என்று பொருள் அல்ல பகவான் எப்போதுமே இருக்கிறார் ஆனால் அவர் தன் பக்தையை மகிழ்விக்க அவளுடைய மகனாக தோன்றுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரி போல்